இது 24வது வருஷம். ஒரு டோர்னமெண்ட் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. 24 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து கிரவுண்ட் உருவாக்குறதுல இது வந்து ஒரு கவர்மெண்ட் நிலம். இந்த கவர்மெண்ட் நிலத்தை வந்து பிரைவேட்டானவங்களாம் ஆக்கிரமி பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் இருந்து ஒரு 3 மினிஸ்டர் சப்போர்ட்டால் இந்த கிரவுண்டை வந்து உருவாக்கி சேலம் கலெக்டர் கூட எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால இந்த கிரவுண்ட் வந்து உருவாக்கி இந்த கோவிந்தராஜ் அண்ணன் தலைவராருக்குள்ள வந்து இந்த கிரவுண்ட் வந்து ஒரு பஞ்சாயத்து விளையாட்டு மைதானமாக உருவாச்சு. அதில் இருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து தொடர்ந்து 24 வருஷமாக பவுலிங் மேட்ச் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இனிமேலும் தொடர்ந்து நடைபெறும். இது அக்கம் பக்கத்தில் இருக்கிற நம்ம நண்பர்கள் மற்றும் முக்கியமாக சொல்ல போனால் நன்கொடையாளர்களால்தான் இந்த போட்டியே நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு இந்த உங்களுடைய பதிவு மூலியமாக வந்து அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வருஷம் 25வது வருஷம், அது என்ன எந்த மாதிரி ஒரு ஐடியா? 25வது வருஷம் சிறப்பான ஒரு போட்டியாக நடைபெறும். அதுக்கு ஆங்காங்கே இருக்கும் நன்கொடையாளர்கள் பெருமளவில் வந்து உதவியை நல்வார்கள் என்று விழாக்குழு சார்பாக அவர்களை வேண்டிக் கொள்கிறோம். மற்றும் நமது இந்த சேலம் மாவட்டத்திலேயே இந்த மைதானம் வந்து ஒரு சிறப்பான மைதானம் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்க. இந்த 360 கிரவுண்டு இந்த மாதிரி கிடைக்கிறது அதுவும் சிரமம். விளையாட்டு மைதானம் வந்துங்கிறது வந்து அப்போ நாங்கள் உருவாக்கினது வந்து இன்றைக்கி ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட இது ஒரு மிகப்பெரிய விளையாட்டு மைதானம். சேலம் மாவட்டத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் உருவாக்கியிருக்குதுன்னா அதுக்கு இங்கே இருக்கிற விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேர் வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் எங்கள் உதயநிலா நண்பர்கள் ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக அந்த கிரவுண்ட் வந்து சீரமைக்கிறதுல வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பை தந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ அடுத்த ஆண்டு இங்கே விளையாட்டு வீரர்களுக்கு போர் போட்டு தண்ணி எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இதே மேலே மேன்மேலும் இந்த கிரவுண்ட் வந்து தொடர்ந்து போட்டி நடைபெற்று வரும். நன்றி, வணக்கம். ஓகேண்ணா, அப்படியே கமிட்டிட்டோம். இதாங்க கமிட்டி. நன்றி. இது ஏன்னா ஒருத்தரால ஒரு டோர்னமெண்ட் என்றைக்குமே நடக்கும். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஒருத்தர் தண்ணி கொண்டு வரது, ஒருத்தர் பிச்சர் ரெடி பண்ணுறது, அத்தனை வேலை இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் செஞ்சால் மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட்டு கண்டிப்பாக நல்லா நடக்குங்க. எவ்வளோ பேர் ஒவ்வொரு வருஷமும் ஆள் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் அதுக்கு மினிமம் ஒரு 10-15 பேர், 4 பேர் கன்சிஸ்டண்டாக அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம் நான் குறிப்பாக சொல்கிறேன்னா, எல்லா விளையாட்டு வீரர்களுக்குமே குறிப்பாக வந்து ஒரு பரிசு, விளையாட்டு வீரர்கள் ஒரு சின்ன பரிசாக இருந்தாலும் வென்று போனால் அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். காத்தே ஒரு நிமிஷம், ஒரு சின்ன பிரைஸு அவங்க கொடுக்குற 1000 ரூபாய்க்கு ஒரு 1200 ரூபா இல்லை ஒரு 200 ரூபா ப்ரைஸ் கட்டினா கூட 500 ரூபா ப்ரைஸ் வாங்கினா அவங்க ஆதலாக இருக்கும். அந்த மாதிரி வந்த விளையாட்டுகளை பூரா ஊக்குவிக்கும் விதமாக வந்து எங்கள் சுற்றுவட்டம் இருக்கிறவங்க பூராமே ஒரு நல்ல நன்கொடை வழங்குவார்கள். வந்து எங்களோட நோட்டீஸு இதை திருப்பி பாருங்க. இதில் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? 12 பரிசு. ஒவ்வொரு வருஷமும் 10க்கும் மேற்பட்ட பரிசு தான் இந்த உதயநிலா விளையாட்டு குழு அனைவரும் சேர்ந்து வழங்குகிறார்கள். அதற்கு ஏன்னா இதில் ஒரு சின்ன ப்ரைஸ் வாங்கினா கூட அந்த அணி வீரர்கள் உற்சாகம் அடைவார்கள். அதற்காகவே நாங்கள் வந்து பரிசை வந்து அதிகமாக வழங்குறோம். சூப்பர்ண்ண. அடுத்தது கமெண்ட்ரி என்ன விட்டுருவீங்க? நீங்கள் தான் கமெண்ட்ரி பண்ணீங்களாட்டு ஒரு நிலவரம் தெரியுது. ஏன் இதுக்கு ஆப் வச்சிடாதீங்க ஒரு ஆனர்? ஏன்னா கண்டிப்பாக ஸ்பான்சர் பற்றி சொல்லியவனுங்க. ஒரு ஸ்பான்சரில் ஒரு 20-30 ஸ்பான்சர் இருக்காங்க. எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் கொடுத்தாவணும். அவங்க எல்லாமே ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அதிகப்படியான பரிசு வந்து எல்லா விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவே இதை பண்றோம். இது வந்து எங்களுடைய லாப நோக்கம் கிடையாது. தெரியுதுண்ணா, லாபத்துக்குன்னா வேற என்னென்ன தொழில் இருக்கு. நான் இதை பண்றாங்க, நான் சப்போர்ட் லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. வந்து என்ன நான் கொடுக்கல, உதயநிலா ஃபர்ஸ்ட் உதயநிலா கிரிக்கெட் கிளப்புக்கு. உதயநிலாங்கிறதே வந்து அந்த உதயமாகற மாதிரியே உதயநிலா வந்து உதயமாயி தொடர்ந்து வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்ப நிலா உதயமாகிறது, அதனால ஃபைனல் நடக்காது. அப்ப மீதி பேசிக்கலாம் வாங்க. ஸ்டே டியூன் வித் எஸ்கே கமெண்ட். உதயநிலா உதயமாகி கொண்டே இருக்கும். வீலாது வீலாது ரைசிங் மூன் பெஸ்ட் பேட்ஸ்மேன். அதான் ஃபைனல் மட்டை வீச்சு. ஒன் மேன் ஆர்மி, எம்கே ஆர்மி, ஒன் மேன் ஆர்மி. பயங்கர டயர்டா இருந்தாரு அப்படியும் நெவர் எவர் கிவ் அப் பண்ணிட்டு எம்கேஆர் காட்டியிருக்காருங்க அவரோட மாஸ். அப்படியே
முதல்ல ரைசிங் மூனுக்கு எல்லாமே ஒரு சப்போர்ட். உதய நிலா வந்து டோர்னமெண்ட் சிறப்பாக எப்பயுமே நடத்துவாங்க, வருஷம் வருஷம் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. டோர்னமெண்ட்டுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, ஒரு ஆள் நினச்சா அது முடியாது. 7-8 நாள் அது நடக்கும், பல ப்ரெஷர் இருக்கும், அதை தாண்டி தான் அந்த டோர்னமெண்ட், பல மனக்கசப்புகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வருஷம் வருஷம் நடத்துகிறீங்க. அடுத்த வருஷம் 25வது வருஷம் வேறு மாதிரி வெயிட் பண்ணுவாங்க மக்கள். வெள்ளி விழா உனக்கு எல்லாமே ஒரு சப்போர்ட். உதய நிலா வந்து டோர்னமெண்ட் சிறப்பாக எப்பயுமே நடத்துவாங்க, வருஷம் வருஷம் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. டோர்னமெண்ட்டுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, ஒரு ஆள் நினச்சா அது முடியாது. 7-8 நாள் அது நடக்கும், பல ப்ரெஷர் இருக்கும், அதை தாண்டி தான் அந்த டோர்னமெண்ட், பல மனக்கசப்புகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வருஷம் வருஷம் நடத்துகிறீங்க. அடுத்த வருஷம் 25வது வருஷம் வேறு மாதிரி வெயிட் பண்ணுவாங்க மக்கள். வெள்ளி விழா மாவட்டமே கிடையாது, மாநில லெவலில் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு சிறப்பான போட்டியாக இந்த உதயநிலா 25வது ஆண்டு போட்டியை வந்து கண்டிப்பாக நடத்தி கொடுப்போம். மற்ற இடத்துல எப்படி நடக்கும் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து 24 வருஷம் முடிச்சிட்டோம். 25வது வருஷம் நான் இத்தனை இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க, மற்ற நன்கொடையாளர் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒத்துழைப்போடையும் சிறப்பான ஒரு போட்டியை உங்கள் முன்னால் சொல்கிறேண்ணே. அடுத்த வருஷம் வீடியோ இன்னும் சிறப்பாக எடுத்துருவோம், லைவாக கூட போட்டுருவோம் முடிஞ்ச அளவுக்கு. அப்படியே சொல்லிடுங்கண்ணே, எஸ்கே கமெண்ட்ரி சேனலில் எஸ்கே கமெண்ட்ரி சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆ தம்பி ஆ ஓகேண்ணே, தேங்க்ஸ். ஒரு கமெண்ட்ரி பண்ணி ஆரம்பத்துலேருந்தே வந்து இன்னைக்கு தான் வந்தது வீடியோ எடுக்கிறார தவிர, மற்ற போட்டி ஆரம்பிச்சதுலேருந்து எங்கள் டீமுக்கு வந்து உடனே வந்து மைக் பேசி கமெண்ட்ரி பண்ணி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் தம்பிக்கு. எங்கள் விழாக்குழு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் சொல்லணும், ஃபஸ்ட்டு நான் கமெண்ட்ரி பண்ணதுக்கு சால்வ போட்டது அன்பண்ணன் தான், அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேனே. சால்வைய தம்பி உன்னோட உழைப்பு கொடுத்தது, அது நிறைய இடத்த என்னோடய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேனே, அதுக்கான ரெகக்னேஷன் கிடைச்சதில் பல இடத்த ஹெல்ப் பண்ணியிருக்காங்கண்ணே, நல்லா பண்ணியுமே. ஆனால் பெருசாக எடுத்துக்கிட்டு கிடையாது, உங்களை மாதிரி ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றதா எனக்கு இன்னும் அடுத்த லெவலுக்கு போவான். நான் உன் திறமையை கொடுக்குற அங்கீகாரம் அது, அதுதானே ரொம்ப தேங்க்ஸ். வந்து எதுவும் கொடுக்கல, உழைப்பு கொடுக்குறோம், தேங்க்ஸ்ண்ணா. உதயம் என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும், அது இல்லாம மற்ற வீரர்களும் உங்களுக்கு கண்டிப்பா எப்பயுமே உறுதுணையா இருப்பாங்க. இந்த அடுத்த வருஷம் 5 லட்சம் கேட்கறாங்க இவங்க தாங்க. ஏன்னா டிப்பர் பாபு அடுத்து ரிவீல் பண்ண போறான், டிப்பர் பாபு இல்ல இங்க அவருதாங்க. நான் இந்த தடவை சூப்பரா இருக்கு, அப்படியே சொல்லிடு கார்த்தி. சரிங்க பார்ப்போம், ப்ரைஸ் ரிவார்டு கொஞ்சம் இருட்டாயிருச்சு. கிரவுண்டு அப்படியே 360 கிரவுண்டுங்க, சூப்பராக இருக்கும். ஸ்டே டியூன் வித் எஸ்கே கமெண்ட்ரி.